கார்த்திக். கார்த்திக், எதுக்கு நான் அவாய்ட் பண்றீங்க? நான் உன்னை அவாய்ட் பண்ணல, ஆபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல, நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? நீங்க தான் ஆபீஸ்க்கே போறது இல்லையே, அப்புறம் என்ன யோசனை? ஆஃபீஸ்ல இருந்து வர்றது லேட்டு, வீட்டில் சாப்பிட்றது இல்லை, நீங்க இப்பெல்லாம் நார்மலாவே இல்லை. உனக்கு என்ன, ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வரேன், வீட்டில் சாப்பிட்றது இல்லை, இதானே உன் கம்ப்ளைண்ட்? இது கம்ப்ளைண்ட் இல்லை, என்னோட கவலை. பதில் சொல்லுங்க கார்த்திக், உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்துட்டேனா? பதில் சொல்லுங்க. என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கிறீங்க கார்த்திக். நான் எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல சொல்றேன். கார்த்திக், என்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சதும் கல்யாணமே வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். அப்ப நீங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நாள் நான் கூட உன் கூட நான் வாழ்வேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஒரு நிமிஷம் கூட உங்களால என் கூட சந்தோஷமா இருக்க முடியலையே. பதில் சொல்லுங்க. உங்க பேச்சு நம்பிதானே நான் உங்களை கல்யாணம் பண்ண? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே கார்த்திக். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் ஒரு பேஷண்ட்ன்றதே உங்க புத்தி கெட்டுச்சா? இப்படி சைலண்டா இருக்கிறதுனால நான் உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்க பதில் தெரிஞ்சு ஆகணும். அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு என் மேல? உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல. அப்ப வேற யார் மேல? நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்படி எதுக்குமே பிடி கொடுக்காம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யார் மேல வெறுப்புன்னு கேட்டேன். உன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல. உறுத்தல். உறுத்தலா? ஏ, என்ன இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணீங்களா கார்த்திக்? பதில் சொல்லுங்க. என்ன இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. என்ன இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா இப்ப அப்படி இல்ல செஞ்சோம். எங்க என்ன அறியாம உன்னை விரும்பிடுவேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. எஸ், ஐ லவ் யூ செஞ்சோம். நீ என் மேல கட்டுற அன்பும் பாசமும் என்னை கட்டி போட்டுடுச்சு. உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறேன். நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நீ ஒரு பேஷண்ட் தெரிஞ்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனே, அதெல்லாம் போய் இது விஷயமா நான் உங்க வீட்டுல வந்து பேசினது எல்லாமே டிராமா. ஆக மொத்தத்தில் நமக்கு நடந்த கல்யாணம் ஒரு பொம்மை கல்யாணம். கார்த்திக், ஏன் இப்படி பண்ணீங்க கார்த்திக்? எல்லா சொத்துக்காக. உன் பேர்ல இருக்கிற சொத்தை கட்டி அறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். உன் அன்பு என்ன கட்டி போட்டுடுச்சு.
உன் சொத்து மேல இருந்த ஆசையை எனக்கு சுத்தமா போயிடுச்சு செஞ்சு. இப்ப நான் ஆசைப்படுறதெல்லாம் உன் ஒருத்தி மேல மட்டும்தான். நான் மறைச்சு வச்சிருந்த எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சோம். இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். இனி நீதான் முடிவெடுக்கணும். சஞ்சோ, இப்படி ஒரு தப்பான புருஷனை கட்டிக்கிட்டதுக்காக இந்த தாலியை கூட கழட்டி நீ தூக்கி அறிஞ்சிடலாம். தப்பில்ல, என்னன்னு தெரியுமா? ஹஸ்பண்ட்ன்ற வார்த்தைக்கே பராமரிக்கிறவன் தான் அர்த்தம். என் கூட இருந்த இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது என்னோட புருஷனா நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னா இப்ப இந்த தாலியை கழட்டி எறின்னு சொல்லியிருந்திருப்பீங்களா கார்த்திக்? அல்ப காசுக்காகவா இவ்வளவு டிராமா? இதுக்கு நீங்க என்கிட்ட ஃப்ரெண்டா பழகிருந்தா கூட நான் சாகும் போது என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல மாத்தி எழுதி வச்சிருப்பேன். நானு நாலு நிட்டு இருந்தவகிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட வந்து பொண்ணு கேக்குறேன்னு டிராமா பண்ணி கடைசியில் இப்பதான் காதலிக்கிறேன்னு சொல்றீங்களே கார்த்திக்! சஞ்சு ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க. சஞ்சு ப்ளீஸ், தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேமா. சஞ்சு தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு சஞ்சு ப்ளீஸ், மன்னிச்சிரு 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 என்ன மன்னிச்சிரு சஞ்சு ப்ளீஸ், மன்னிச்சிரு சஞ்சு, தெரியாம பண்ணிட்டேன். சொத்து மேல இருந்த ஆசையில தப்பு பண்ணிட்டேன், அதான் இப்ப மாறிட்டேன்னு சொல்றீங்கல்ல, விடுங்க கார்த்திக். எனக்கு என் சொத்து, பணம், பங்களா இது எல்லாத்தையும் விட நீங்க ஏன் மேல காட்டுற அன்புதான் எனக்கு ரொம்ப பெருசு. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. என் மேலே எனக்கு வெறுப்பா இருக்கு சஞ்சு. சஞ்சு என்ன மன்னிச்சிட்டியா? நமக்குள்ள நடந்த இந்த விஷயம் எங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லாம இருங்க. என்ன சஞ்சு இப்படி சொல்ற? உனக்காக நான் வேண்டாம், எனக்காக நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நீங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியும் எனக்காக அழப்போறீங்க. அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுக்க ஆசைப்படல கார்த்திக். நமக்குள்ள பிரிவுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது என் உயிர் பிரியறனால தான் இருக்கும். Oh.
வாங்க கார்த்திக். ஹலோ சார். வாங்க வாங்க. ஹலோ சஞ்சனா. ஹலோ டாக்டர். எப்படி இருக்க? ஐம் ஃபைன் டாக்டர். உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அது போதுமா? அன்பை விட பெரிய மருந்து வேற எதுவுமே இல்ல. சோ உன்னோட கேன்சர் கேன்சல். உங்க டாக்டர் பார்க்கலாமா? வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. இவங்க மிஸ்ஸஸ் சஞ்சனா. அப்படியா? இவரு இவள் ஹஸ்பண்ட் கார்த்திக். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப் டு யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே தேங்க் யூ. வரோம். உங்க அம்மா அண்ணன் யாரும் வரலையா? காலையில பேசும்போது வரேன்னு சொன்னாங்க டாக்டர். கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க அவசியம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ப்ளீஸ். ஓகே ஓகே. ஆ ஓகே. மிஸ்டர் ரமு கம் கம். சஞ்சு நீ பேசிக்கிட்டே இரு, நான் இதை வந்துட்டேன். சரி ஓகே. ஹே ஸ்னேகா, இங்க வா. கார்த்தி நீ எப்படி இங்க? நீ என்ன பண்ற? சஞ்சுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட தான் நான் வர்க் பண்றேன். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வராம எப்படி? சஞ்சு வந்திருக்கலா? ஆமா. ஐயோ ஸ்னேகா, நான் உங்ககிட்ட வேட வேட ஏதோ பேசாத. அவளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட தான் நான் வர்க் பண்றே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இத பாரு, அவ கண்ண படாம இருக்கணும். போய்டு போய்டு. இன்ஸ்பெக்டர், இவங்க என்னோட வைஃப். அந்த பொண்ணு கூட என்ன சம்பந்தம்? அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் சார். என்ன பாக்கணும்? அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம்.